இன்னைக்கு நம்ம ஃபிஷ் கட்லெட் செய்ய போகிறோம். ஸோ ஃபிஷ் கட்லெட்டுக்கு நான் வந்து ரொம்ப எடுக்கல, ஒரு 5 துண்டு மீன் வந்து உப்பு போட்டு மஞ்சள்தூள் போட்டு வேக வச்சுருக்கேன். ரொம்ப வேணாம், ஒரு 5 மினிட்ஸ் இல்லை 4 மினிட்ஸ் வேக வச்சா போதும். அதுக்கு வந்து இவ்வளோ தான் இன்க்ரீடியன்ட்ஸ். அந்த கருவேப்பிலை கிட்ட இல்லை, அதனால நான் வந்து அதை சேர்க்கல. ஆனால் உங்களுக்கு வேணும்னா அதை சேர்த்துக்கலாம். ஒரு பாதி வெங்காயம் பொடிசா நறுக்கி வச்சுக்கணும். இவ்வளோ கொஞ்சம் இஞ்சி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். அப்புறம் பூண்டையும் கொஞ்சம் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுக்கலாம். அப்புறம் காரத்துக்கு பச்சை மிளகா, நான் பச்சை மிளகாய் இடித்து வச்சுருக்கேன், நீங்கள் முழுசாக கூட போட்டுக்கலாம், எவ்வளோ வேணுமோ அவ்வளோ தூரம் போட்டுக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இதை வந்து கொஞ்சம் நேரம் மேரினேட் பண்ணணும். அதுக்கு வந்து மல்லித்தூள், கொரியாண்டர் பவுடர் கொஞ்சம் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டால் போதும். மிளகாத்தூள் காரத்துக்கு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டால் போதும். கரம் மசாலா கொஞ்சோண்டு ஒரு 1/2 டீஸ்பூன் இல்லை ஒரு 2 பிஞ்ச் போட்டால் போதும். அப்புறம் இதையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கணும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப மாவு மாதிரி பிணைஞ்சிடாதீங்க, அப்போ ரொம்ப மாவு ஒரு 1/2 பாதியுமாக நசுக்கி விட்டால் போதும் மீன். ஸோ இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் எவ்வளோ உப்போ அது வந்து சேர்த்துக்கலாம். முதல் நான் வேக வைக்கும் போது கொஞ்சோன்னு உப்பு போட்டேன், இப்போ வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் உப்பு சேர்த்துக்கணும். மாதிரி தட்டி வச்சுக்கலாம். இந்த மாதிரி செஞ்சுட்டு மிச்சத்தை வேணால் நீங்கள் வந்து எவ்வளோ உருண்டை வேணுமோ அந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டு மிச்சத்தை ஃப்ரிட்ஜில் கூட வச்சு அடுத்த நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அட்லீஸ்ட் 1 or 2 hours வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு கொஞ்சம் நல்லா பிடிக்கிற அளவுக்கு வச்சு அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் நான் காட்டுறது என்ன ப்ராசஸ்னால்